ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோகன் ஆன்லைன் ஜாப் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூபிட் காயினோட ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு ஏ டு ஜெட் வந்துட்டு நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யூபிட்டோட ஃபுல் வீடியோ வந்துட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க அனுப்பிவிடுங்க கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இந்த பிளானை வந்துட்டு நம்மளுக்கு சொல்ல போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ளைனர் ஜெகதீஷ் சார் தான் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூபிட் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ தான் லான்ச் பண்ணாங்க. யூனிட்டி மெட்டா டோக்கன் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வந்துட்டு ரன்னிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் 3x வந்துட்டு உங்களோட கேபிட்டல் வந்துட்டு நீங்கள் சம்பாதிக்க முடியும். சரிங்களா? டெய்லி உங்களுக்கு யாரையுமே நீங்கள் ரெஃபரல் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணி வச்சா போதும், டெய்லி உங்களுக்கு 0.5% உங்களுக்கு அப் டு 500 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம யூபிட்டோட ஃபுல் வீடியோ வந்துட்டு நம்ம இந்த வீடியோ மூலியம் பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். லெட்ஸ் கோ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூபிட் காயினோட ப்ரெசன்டேஷன் வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ யூனிட்டி மெட்டா ப்ராஜெக்ட் நான் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு டீசென்ட்ரலைஸ்டான ஒரு ப்ராஜெக்ட். மந்த்லி 15%, 500 டேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். நீங்கள் போடுற கேபிட்டல் 3 மடங்கு ஆகிற வரைக்கும் இங்கே சம்பாதிக்க முடியும். ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்ட் நான் ஓனர்ஷிப் ப்ராஜெக்ட். கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசிக்கு அப்புறமா வந்து நான் ஓனர்ஷிப் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது இந்த யூபிட் காயின் ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எவ்வளோ அர்னிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்கம் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நான் இந்த கம்பெனியில் இந்த 1 இயரை நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்றதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி மெட்டா டோக்கன் அப்படின்ற ஒரு மேஜர் கம்பெனியோட செகண்டரி காயின் தான் வந்து யூபிட் காயின். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயராக அந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. நான் 1 இயருக்கு மேலே அந்த ப்ராஜெக்ட்டில் வந்துருக்கேன். ஸோ கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட். நீங்கள் ஒன்றும் இல்லை, சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூபிட் ஸ்கேன் பிளாக் செயின் சொல்லிட்டு சும்மா போடுங்க. அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடெயில் வரும், இது எந்தளவுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சாட் ஜிபிடியே சொல்லும். ஓகேங்களா? ஸோ இதுங்க கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சின்றது கிட்டத்தட்ட லாஸ்ட் 2015 வந்து பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் யூபிட் காயின்ன்றது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கிற ஒரு காயின். ஸோ இவங்க ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு வராத நியூ காயினை வந்து பர்னிங் மெத்தடில் நமக்கு மந்த்லி 15% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஓகே. இந்த யூபிட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் பிளாக் செயினான யூபிட் ஸ்கேன் பிளாக் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிட் காயின்றது தனி பிளாக் செயின், எத்தேரியம்ன்றது தனி பிளாக் செயின், ட்ரான்ன்றது தனி பிளாக் செயின், பாலிகான் நெட்ஒர்க்ன்றது தனி பிளாக் செயின். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூபிட் ஸ்கேன் பிளாக் செயின்ன்றது ஒரு தனி பிளாக் செயினாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய ஓன் காயினாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிட் காயின். இதில் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து கிரிப்டோவில் பெரிய ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க. இவங்களோட எக்கோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு. என்னென்னா இவங்க ஆல்ரெடி NFT வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க, கேமிங் பிளாட்ஃபார்ம் வந்து வச்சிருக்காங்க, அடுத்து டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சர்வீஸ் வந்து வச்சிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் இருக்கக்கூடிய 4000க்கும் மேற்பட்ட ஆன்லைன் போர்ட்டலில் இவங்களுடைய யூட்டிலிட்டி கார்டு வச்சு அப் டு 5% வந்து டிஸ்கவுண்ட்டில் அவங்களால் வந்து பொருள் பை பண்ணிக்க முடியும். ப்ளஸ் பெட்ரோல் கார்டுன்னு வந்து ஒரு கார்டு வச்சிருக்காங்க, அந்த கார்டை வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் வந்து பெட்ரோல் வந்து போட்டுக்க முடியும் 10% டிஸ்கவுண்ட்டில். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஃபாரெக்ஸ் ப்ரோக்ரேஜ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஓன் பிளாக் செயின் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்கோசிஸ்டம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது எல்லாமே அவங்களோட எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? ஸோ யூபிட் காயின் இருக்குது, யூனிட்டி மெட்டர் UMT காயின் ஆல்ரெடி தனியாக இருக்குது. அது வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் கிடையாது, நார்மலாக வந்து எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். கேமிங் இருக்குது, NFT இருக்குது, ப்ளஸ் யூபிட் கார்டு யூட்டிலிட்டி சர்வீஸ் இருக்குது, ப்ளஸ் OTT பிளாட்ஃபார்ம் இருக்குது. $18 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே வந்து 1 இயருக்கு வந்து கொடுத்துறாங்க. அப்ஷர் பாட்ன்றது வந்து நியூ ப்ராஜெக்ட் இப்போ தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. இது வந்து ஆர்பிட்ரேஜ் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது இப்போ தான் ரீசெண்டாக வந்து லான்ச் ஆயிருக்கு. இது மாதிரி இவங்களுடைய எக்கோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இவங்களோட பிளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஒரு பிளாக் செயின், டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின், ரொம்ப சேஃபான ஒரு பிளாக் செயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி யூனிட்டி மெட்டா காயின் $10 லான்ச் ஆகி $220-$230 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ யூபிட் காயின்றது அவங்களோட செகண்டரி காயின். ஸோ இந்த காயின்லேயே நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுற மத்தியில் நம்மளால் அந்த எர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகே. ஸோ அடுத்து உங்களுடைய அந்த கங்காரு கிங்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா NFT டீடெயில்ஸ் எல்லாமே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது கேமிங் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லெவல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃபரல் ப்ரோக்ராம் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட யூபிட் ஷாப் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். அடுத்து யூபிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டலில் 4000 மேலான போர்ட்டலில் பை பண்ணிக்க முடியும். வித் பெட்ரோ கார்டு யூட்டிலிட்டி கார்டு வச்சு நம்மளால் பண்ணிக்கூடிய டிஸ்கவுண்ட்டில் பை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய யூபிட் மார்க்கெட்ஸ் அப்படின்ற ஃபாரெக்ஸ் ப்ரோக்ரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது.
இந்த ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு நம்பர் ஒன் ஆடிட்டிங் கம்பெனின்றது செட்டிக் தான். ஓகே, செட்டிக் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கிரிப்டோ கரன்சிக்கும் ஆடிட்டிங் வந்து பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அங்கே அப்ரூவ் வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். இவங்களோட யூனிட்டிமெட்டா காயின் இருக்கட்டும் இல்லை யூபிட் காயின் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிக் ஆடிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யூபிட் வந்து இப்போ நியூலி லான்ச்சான செகண்டரி காயின், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆடிட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 55 சம்திங் வந்து ரேட்டிங் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து இந்த காயினில் வந்து மேஜராக இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஓனரும் கிடையாது. இது ஒரு நான் ஓனர்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாரு. அவருடைய ஓனர்ஷிப் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸையும் வந்து நல்ல அட்ரஸ் ஆகிட்டாரு. அவர்கிட்ட எந்த ஒரு ஹோல்டிங்ஸும் இந்த கிடையாது. இது ஒயிட் பேப்பர் வெரிஃபைடு, செட்டிக்லேயும் வந்து ஆடிட்டிங் பண்ணிருக்காங்க. பையிங் செல்லிங் வந்து ரொம்ப லோவஸ்ட் ஃபீஸும் இருக்கு. ஸோ அடுத்து வந்து சோர்ஸ் கோட் வெரிஃபைடு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை. அதாவது கிரியேட் ரோயில் வந்து பெரிய பெரிய டாப் லீடர், ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹோல்டிங்ஸ் இல்லாமல் 100% வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து ஓப்பன் மார்க்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இது 100% வந்து டீசென்ட்ரலைஸ் ப்ராஜெக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. டோக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 99 கோடி காயின் வந்திருக்கு. நீங்கள் காயின் மார்க்கெட் கேப்பில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இன்னும் இன்டெப்த்தாக வந்து இருக்கும். அடுத்து யூபிட் காயினை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணால் இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நம்மளால் செக் பண்ணி பார்த்துக்கூடிய காயின் மார்க்கெட் கேப், டெக்ஸ் டூல்ஸ், காயின் ஹண்ட்டு, ஸோ இது மாதிரியான நிறைய பிளாட்ஃபார்மில் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இவங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிட் பே, கூகுள் பே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கிரிப்டோ காயின்ஸ் இவங்களோட காயின் மட்டுமே வச்சு நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். டெக்ஸ் வேலட் ட்ரஸ் வேல்ட் டோக்கன் பாக்கி மாதிரி இவங்களோட ஓன் டெக்ஸ் வேலட் கொண்டு வரதுக்காங்க. ஃபேண்டசி கேம் வந்து கொண்டு வரதுன்னு சொல்லியிருக்காங்க. யூபிட் கார்ட்ஸ் ஆல்ரெடி வந்து பெட்ரோ கார்டு யூட்டிலிட்டி கார்டு இருக்கு. இன்னும் நிறைய டைப் ஆஃப் கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்களை கொண்டு வராங்க. ஆல்மோஸ்ட் இவங்களுடைய ரோட் மேப்பில் 90% எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த கம்பெனியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆர்டிகல் வந்து பண்ணிப்பாங்க. குட் ரிட்டர்ன்ஸ் இருக்கட்டும் இல்லை ஹிந்துஸ்தான் டைம்ஸ், ஸோ இது மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸோட ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து கம்பெனியோட பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு கம்பெனி பற்றி போடுறாங்கன்னா அந்த இடத்துல எந்த அளவுக்கு உண்மை இருந்தால் அந்த ஆர்டிக்கல் வந்து போடுவோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி கம்பெனி இந்த லாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயரில் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி இல்லை லீடராக இருந்தாலும் சரி உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த ஈவெண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா புக்கெட்ல வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. ஸோ இங்கே இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி டீசென்ட்ரலைஸ்ட் வேலெட்டில் மட்டும்தான் உங்களால் இதை ஸ்டேக் பண்ண முடியும். அதுக்கு உங்ககிட்ட ட்ரஸ்ட் வேலெட்டோ டோக்கன் பாக்கெட்டோ மெட்டாமஸ்கோ சேஃப் வாலோ உங்ககிட்ட கம்பல்சரி இருக்கணும். அது இருந்தால் மட்டுமே உங்களால் ஸ்டேக் பண்ண முடியும். டேரெக்டாக கூகுளில் போயிட்டு நீங்கள் மெட்டா டாட்டையும் இல்லை வந்து யூபிட் காயின் டாட்டின் சொல்லிட்டு உங்களால் வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வேலெட் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா $3 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இது இனிஷியலாக முன்னாடியே நீங்கள் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேக் பண்ணதுக்கப்புறம் வர ரிட்டர்ன்ஸில் ஃபஸ்ட் வர ரிட்டர்ன்ஸ்லாம் அந்த 3 கால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 type ஆஃப் இன்கம் வந்து இருக்குது. 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் பேக்கேஜஸ் பார்க்கலாம். இந்த பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா $50 $1,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? அதாவது மினிமம் உங்களுக்கு 50 தான், அதிகபட்சமே 1,000 தான். பட் இப்போதைக்கு உங்களுக்கு $10,000 வரைக்கும் டாப்அப் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆனால் ஆஸ் எ ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $1,000 வரைக்கும் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஸ்டேக்கிங் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 0.5% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு வந்து கிடைக்கும். எவ்வளோ நாளைக்குன்னா 500 days வந்து உங்களுக்கு கிடைக்கும். மந்த்லி 15%. ஓகே. ஸோ அடுத்து டைரக்ட் ரெஃபரல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூலியமாக ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு இல்லையா, அவர் என்ன இன்கம் வாங்குறாரோ அதில் பாதி அமௌண்ட் உங்களுக்கு 500 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா $1,000 ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவருக்கு ஒரு நாளைக்கு $5 கிடைக்குது அப்படின்னா அவர்கிட்டருந்து உங்களுக்கு $2.5 500 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெவல் இன்கம். டோட்டலாக 50 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லெவல் இன்கம் கொடுத்துருக்காங்க. சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி 1 year மேலே ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,500 மெம்பர்ஸ் பக்கம் வந்து டீம் வந்திருக்கு. இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து தாண்டலை. ஓகேங்களா? ஸோ அப்போ 50 உங்களுக்கு பிஸ்னஸ் மிஸ்ஸே ஆகாது. கண்டினியூஸாக நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் போனாலுமே அந்த இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டில் 50% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்குற இன்கம்லேருந்து டெய்லி இன்கம் உங்களுக்கு 500 வந்து கிடைக்குது. லெவல் 2 அந்த 50% இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா ஜாயின் பண்ணி 30 $3,000 உங்களோட டேரக்ட் பிஸ்னஸாக வந்து கொடுத்துருக்கணும். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா செகண்ட் லெவலில் நடக்கிற பிஸ்னஸ் என்ன நடந்திருக்கோ அதுலேருந்து எவ்ரிடே இன்கமில் 50% உங்களுக்கு டெய்லி வந்துட்டே இருக்கும். இது ரொம்ப கம்பல்சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 30 அந்த டார்கெட் வந்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்படி இல்லைனா 10% வந்து கிடைக்கும். அப்புறம் 3rd லெவலில் 5th லெவல் வரைக்கும் 5%, 6th லெவலில் 10th லெவல் வரைக்கும் 3%, 11th 30th லெவல் வரைக்கும் 2%, 31st 50th லெவல் வரைக்கும் 1%ன்ற வீதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல் இன்கம் கொடுக்குறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 15 டேரக்ட் ரெஃபரல் நீங்கள் $50 கொடுத்தாலே உங்களுக்கு இந்த 50 லெவலுமே ஓப்பன் ஆகிடும்.
ஓகே. அடுத்து லீடர்ஷிப் போனஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா ஒன் டைம் ரிவார்டுன்றது நமக்கு வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. சி, இங்கே நீங்கள் ரேங்க் அச்சீவ் பண்ணி ஒன் டைம் ரிவார்டு வாங்குறதுக்கும் லெவல் இன்கமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சம்மந்தமே கிடையாது. இங்கே நீங்கள் ரேங்கே அச்சீவ் பண்ணலன்னா கூட உங்களுக்கு அந்த லெவல் இன்கம்ல இருந்து 50 லெவலுக்கு இன்கம் வந்துட்டே தான் இருக்கும். அந்த டெய்லி இன்கமுக்கும் இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. அப்போ ரேங்க் அச்சீவ் பண்ணாமலே உங்களால் லெவல் இன்கம்ல அதிக இன்கம் சம்பாதிக்கப்படும். இந்த ரேங்கிங்ன்றது வந்து ஒன் டைம் ரிவார்டு தான். ஸோ இங்கே ஒன் ஸ்டார் அப்படின்ற ரேங்க் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செல்ஃபாக $500 வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்கணும். 5 பேரை வந்து டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கணும். டேரக்ட் பிஸ்னஸ் வந்து $1000 கொடுத்துருக்கணும். டோட்டல் ஆக்டிவ் டீம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் இருக்கணும். $10,000 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டீம் பிஸ்னஸாக இருக்கணும். அதில் 50% வந்து பார்த்தீங்கன்னா பவர் லெக்கில் வந்தும் மீதி 50% $5,000 எல்லா லெக்கில் வந்து சேர்ந்து வந்துருக்கணும். இப்படி வந்திருந்தால் ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு $275 இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் வந்து விழுந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஒன் ஸ்டார் ரிவார்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் குளோபல் டர்ன் வந்து 20% எடுத்து 500 நாளைக்கு வந்து கம்பெனி உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து 2 ஸ்டார் அப்படின்ற ரிவார்டு வந்து உங்களுக்கு அச்சீவ் பண்ணால் நீங்கள் $1,000 வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்கணும். 7 பேர் டேரக்ட் ரெஃபரல் வந்து கொடுத்துருக்கணும். $2,000 டேரக்ட் பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும். 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்து உங்கள் டீமில் இருக்கணும். $30,000 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சேல்ஸ் வந்து நடந்திருக்கணும். இதில் $15% $15,000 பவர் லெக்லேருந்தும் $15,000 எல்லா லெக்லேருந்து சேர்ந்து உங்களுக்கு வந்துருக்கணும். இதை வந்திருந்தால் ஒரு மேக்புக் லேப்டாப் வாங்கிறதுக்கு $1,000 இன்ஸ்டன்ட்டாக உங்களோட வேலெட்ல வந்து விழுந்திருக்கும். ஓகேங்களா? 1.5% குளோபலேருந்து எடுத்து 500 டேஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து 3 ஸ்டார், நீ கார் வாங்கணுன்றது எல்லாருக்குமே கனவு. இங்கே நீங்கள் 3 ஸ்டார் அச்சீவ் பண்ணிங்களே அந்த கார் ரிவார்டு உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அதுக்கு $2,000 நீங்கள் செல்ஃபாக வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்கணும். 10 பேர் வந்து டேரக்ட் ரெஃபர் கொடுத்துக்கணும். $3,000 வந்து டேரக்ட் பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும். 150 பேர் ஆக்டிவ் மெம்பர்ஸாக இருந்திருக்கணும். $100,000 வந்து குரூப் சேல்ஸ், அதில் $50,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் லெக்லேருந்து வந்துருக்கணும். மீதி $50,000 எல்லா லெக்லேருந்து சேர்ந்து வந்துருக்கணும். இதை பண்ணும்போது உங்களுக்கு $3,333 வந்து ஒரு கிவி கார் வாங்குறதுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்களோட வேலெட்டில் வந்து விழுந்துடும். நீங்கள் யூ கேன் வித்ட்ரா எனி டைம். ஸோ அப்போ 1% குளோபல் டர்ன் ஓவர் இன்கம் எடுத்து 500 டேஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்து 4 ஸ்டார் ரேங்க் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா $3,000 செல்ஃபாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்கணும். ஆல்ரெடி $2,000 நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இன்னும் $1,000 பண்ணாலே போதுமானது. டேரெக்டாக வந்து பார்த்தா 10 பேரை நீங்கள் ரெஃபர் வந்து பண்ணிருக்கணும். $5,000 டேரெக்ட் பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு கீழே 3 டிஃப்ரெண்ட் லெக்கில் 3 ஸ்டார் 3 பேர் நீங்கள் உருவாக்கியிருக்கணும். ஓகேங்களா? ஏபிசி. அப்போ உங்களுக்கு வர எல்லா லீடரையும் நீங்கள் ஒரே சைடில் போட்டுக்கிட்டாலும் தப்பு. இல்லை நீங்கள் மண்ணு வர 10 லிட்டர் 15 லிட்டர் எல்லாம் உங்கள் டைரக்ட்லேயே போட்டுக்கிட்டாலும் தப்பு. 3 லீட்ரு 3 லெக்கு போட்டு அந்த 3 லெக்குக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீம் சப்போர்ட் கொடுத்துட்டு போனீங்கன்னா அவங்களும் ரேங்க் அச்சீவ் பண்ணுவாங்க, நீங்களும் அடுத்தடுத்த ரேங்க் போவீங்க. சரிங்களா? அப்போது 4 ஸ்டார் அச்சீவ் பண்ணும்போது $11,111 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரிவார்டாக வந்து கிடைக்குது. ப்ளஸ் குளோபல் டர்ன் ஓவர் 0.75% 500 நாளைக்கு வந்து கிடைக்குது. அடுத்து 5 ஸ்டார் செய்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் $4,000 வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்கணும். 20 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெஃபர் கொடுத்துருக்கணும். $7,000 வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும். உங்களுக்கு கீழே 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் வந்து டிஃப்ரெண்ட் லெக்கில் முடிச்சிருக்கணும். இதை முடிச்சிங்கன்னா $40,000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரிவார்டாக வந்து கிடைக்குது. ப்ளஸ் 0.5% வந்து குளோபல் டர்ன்ஓவர் வந்து எடுத்து 500 நாளைக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து 7 ஸ்டார் ரேங்க். இந்த ரேங்க்கு மேலே நிறைய ரேங்க் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனியில் நிறைய பேரோட கனவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் ரேங்க் அச்சீவ் பண்ணுறது தான். ஏன்னா இந்த ரேங்க் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் லைஃப்பை நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒரு ரேங்க்ல மட்டுமே உங்களுக்கு 3.75 கோடி ரூபா வந்து பண்ணால் ஒரு ஒன் டைம் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்னா செல்ஃபாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா $5,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். போன ரேங்க்ல நீங்கள் $4,000 பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா $1,000 பண்ணால் போதுமானது. டேரக்ட் ரெஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர் பண்ணிருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி 20 பேர் வந்து பண்ணியிருப்பீங்க. இன்னும் 5 பேர் பண்ணால் போதுமானது. டேரக்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெஃபர் $10,000 பண்ணிக்கணும். ஆல்ரெடி $7,000 பண்ணியிருப்பீங்க. இன்னும் $3,000 பண்ணால் போதுமானது. ஆல்ரெடி உங்களுக்கு கீழே 3-4 ஸ்டார் வந்து டிஃப்ரெண்ட் லெக்கில் இருக்காங்க. அவங்கள மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாராக உருவாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 7 ஸ்டார். அப்போ 3 டிஃப்ரெண்ட் லெக்கில் மறுபடியும் 5 ஸ்டார் உங்களுக்கு வரணும். அந்த 4 ஸ்டாரை 5 ஸ்டாராக ஆக்க வச்சுருங்க. 3 பேருமே நீங்கள் 7 ஸ்டாராக வந்திருப்பீங்க. இது ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $400,000 கைஸ், 3.75 கோடி ரூபா ஒன் டைம் ரிவார்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெர்சிடஸ் சி கிளாஸ் கார் வாங்குறதுக்கான ஃபண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் 0.25% வந்து குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து எடுத்து 500 டேஸுக்கு உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரேங்க் வந்துருக்கு. ஓகே. சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ரேங்க் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா செல்ஃபாக $10,000 வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிருக்கணும். 30 பேர் வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்துருக்கணும். $25,000 டேரக்ட் பேஃபர் பிஸ்னஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். இதுக்கு முன்னாடி 3 லெக் இருந்த இடத்துல இதில் 6 லெக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவாக்கிருக்கணும். ஓகேங்களா? ஸோ 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரேங்க் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெகாஸ்டார். $15,000 டேரக்ட் பிஸ்னஸ், 40 பேர் வந்து ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்து பார்த்தா டேரக்டில் இருக்கணும். $40,000 வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ரெஃபரல் நீங்கள் கொடுத்துருக்கணும் பிஸ்னஸு. ப்ளஸ் 6 லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து 6 பேரை நீங்கள் உருவாக்கிருக்கணும். இதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு $8,00,000 வந்து இந்த ரேங்கிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குளோபல் ஸ்டார் அப்படின்ற ரேங்க் நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு $20,000 நீங்கள் செல்ஃபாக வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணிருக்கணும். 50 பேர் டேரக்ட் ரெஃபர் பண்ணிருக்கணும். $60,000 டேரக்ட் பிஸ்னஸ் கொடுத்துருக்கணும். 6 டிஃப்ரெண்ட் லெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெகாஸ்டார் 6 பேரை நீங்கள் உருவாக்கிக்கணும். இதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே $10,00,000 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ இந்த ரேங்கிங்க்கு 10 லட்சம், இந்த ரேங்கிங்க்கு 8 லட்சம், இந்த ரேங்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம்.
ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 24 லட்சம் டாலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ரேங்க்ல வந்து இருக்குது. பட் இந்த மூணு ரேங்க்கை நீங்கள் பெருசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் கூட 7 ஸ்டாரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்தாலே மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 4 கோடி ரூபா வந்து உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்க முடியும், உங்கள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் பண்ணிருக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமம் வித்ராவல் $20 வந்து நீங்கள் வித்ராவல் பண்ணிக்க முடியும். டெபாசிட் அண்ட் வித்ராவல் ரெண்டுமே யூபி காயினில் மட்டும்தான் பண்ண முடியும். கேப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மடங்கு, நீங்கள் போடுறதுக்கு 3 மடங்கு வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஆஸ் இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஆர்ஓஐ மூலமாக எடுத்துக்கலாம். இல்லை லீடராக நெட்வொர்க் லீடராக இருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களோட டீம் இன்கம் வச்சு 3x நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வித்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து ஃபீஸ் வந்து கொடுக்குறாங்க. யூ கேன் வித்ராவல் எனி டைம் 24/7 நீங்கள் வந்து வித்ராவல் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பிங் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் திரும்ப டாப்அப் பண்ணணும். டாப்அப் பண்ணால் தான் அடுத்த நாள் இன்கம் வரும். சப்போஸ் நீங்கள் கேப்பிங் வந்து பார்க்காம விட்டு மறந்து போச்சு அப்படின்னா அடுத்த நாள் இன்கம் வந்திருக்காது. ஓகேங்களா, ஸோ அப்போ கேப்பிங்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது முடிஞ்சதும் நீங்கள் வந்து கண்டிப்பாக டாப்அப் பண்ணி ஆகணும். ஸோ டைம் இஸ்ட் கோல்டு, உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் கம்ப்ளீட்டான ஒரு டீசென்டஸ் பிளாட்ஃபார்மாக வந்து பண்ண அந்த கம்பெனி இருக்குது. இதை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட லைஃப் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போங்க. ஓகே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் ஒரு நெட்ஒர்க் லீடராக இருக்கீங்க அப்படின்னும் போது என்னோட டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு பர்சனுக்கும் நான் உங்களுக்கு லீடர் சப்போர்ட் வந்து பண்ணுவேன். இது 3 லேக் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 லேக்கில் 1 லேக் வந்து பார்த்தீங்கன்னா பவர் லேக் நம்ம செட் பண்ணிவிடும். ஆல்ரெடி என் டீமில் இருக்கிற எல்லா லீடருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் லீடர் சப்போர்ட் கொடுத்து ஒவ்வொரு பவர் லேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு லீடராக இருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லீடர் சப்போர்ட் ஒரு பவர் லேக் நான் கிரியேட் பண்ணுறேன். மீது 2 லேக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனாலே போதுமானது. ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தேங்க்யூ.